ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரியனுக்கு வந்து மொட்டை போடுற விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அவர் இன்றைக்கி மொட்டை பாஸ் ஆக போகிறாரு. அதை தான் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேற்று நான் போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு எனக்கு நிறைய வந்துட்டு மெசேஜஸ் வந்திருந்தது. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் எனக்காக வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு வருத்தப்பட்டீங்க. எப்படி சொல்கிறது, நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸாக இருந்தது. நிறைய மெசேஜஸ் வந்திருந்தது. எவ்வளோ பேர் என்னை வந்து பிடிச்சி நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு நேற்று தான் புரிஞ்சதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ பேரும் எம்எல்ஏ இருக்க அக்கறையில் தான் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதுக்கு எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன்னு என்னால் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரொம்பவே நன்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட 6th ஆனிவர்சரிங்க. 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 7th இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேரேஜ் முடிஞ்ச நெக்ஸ்ட் இயர் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இது. பட் வந்து இது 6 இயர்ஸாக நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா அது காரணம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தான். அதுக்கு ரொம்பவே நன்றி. இப்போது நம்ம விலாகுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரியனுக்கு மொட்டை அடிக்கிற விலாகுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து அதுக்கு முன்னாடி நாள். அண்ணா வீடு சீர் கொடுத்தது, அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு, ஏன்னா ரெண்டு பேரும் தாய் மாமா இல்லையா, ஸோ நான் வந்து நானும் அவங்களுக்கு சீர் வச்சு கொடுப்பேன், அவங்களும் எனக்கு சீர் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். நானும் பெரிய அண்ணி ஒரே மாதிரி சாரீ கட்டலான்னு தான் பிளான் பண்ணி வாங்கியிருந்தோம். ப்ளவுஸ் வந்து என்னோடய டெய்லர் சொதப்பிட்டாங்க, அதனால் நான் போடாமல் ஹவுஸ் வார்மிங்க்கு அண்ணா எடுத்து கொடுத்த சாரீ நான் போட்டிருந்தேன். ஏன்டா லிப்ஸ்டிக் போட்டுட்டு அழைச்சிட்டு இருக்கீங்க? ஏன் ஹாய் சொல்லுங்க. சொல்ல முடியாது, என்னடா தெரிய மாட்டேங்கிறாங்க. ஏய் உங்க மண்டைய கொஞ்சம் நவுந்துக்கடா. அக்கா அக்கா மகளே, என்ன சாமி நீ சொல்ற சாமி? அவ்வளோதாங்க, எங்கள் கோவிலுக்கு வந்துட்டோம். இது வந்து செம்மனிசாமி கோவில், நிறைய பேருக்கு தெரியும், நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இதுதான் நம்ம குலதெய்வம் கோவிலுங்க. வந்துட்டோம். ஆரியன் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு மொட்டை அடிக்க போகிறோம், காது ஊற்ற போகிறோன்னு நான் வந்து 1 மந்த்தாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. ஸோ அப்போ தான் வந்து அவனுக்கு பயம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவன் கொஞ்சம் கேஷுவலாக இருந்தான். அண்ணன் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, விடிய விடிய பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சாமி என்னடி பட்டு? இது வந்து மொட்டை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆரியனுக்கு, அதாவது எங்களுக்கு சீர் கொடுக்கறதுக்காக அண்ணா வீடு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு அண்ணன் வீடும் பாருங்க. என் ஹஸ்பண்ட்க்கு நான் வேற ட்ரெஸ் வாங்கி வச்சிருந்தேன். நானும் வேற சாரி போடுறதா பண்ணி போட்டிருக்காங்க இல்லையா, சேம் கலர் நானும் போடுறதா பிளானு. அது வந்து பிளவுஸ் வந்து சொதப்பிடுச்சு, அவருக்கு வந்து சைஸ் சொதப்பிடுச்சு, அதனால அண்ணி தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அந்தியூலே 10 கடை தான் இருக்குது, 10 கடை ஏறி இறங்கி தான் ஒரு சைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் நான் அரிசி போடுறத சாமி கும்பிட்டு. அவர் வந்து கேமராவை ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். சரிங்க, நல்லா திரும்ப வீடியோ. இப்போது இது டேக் 2. இப்போ வந்து எப்படி டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்கள். இப்போ வந்து நல்லா புக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரியனுக்குலாம் ஹேர் கட் பண்ணுறதுன்றதே பெரிய டாஸ்க்குங்க. ஏன்னா வந்து ரொம்ப அழுவான், ஒரு இடத்துல உட்கார மாட்டான், திரும்புவான். முடி வந்து அவன் மேலே பட்டுச்சுன்னா கத்தி கதறிடுவான், அவனை குத்துது குத்துது அப்படின்னு சொல்லிட்டு.
நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தனால மொட்டை அடிக்கும்போது அவன் அழுகவே இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருந்தான். அவனுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம் அவனை பார்க்கும்போது. இல்லைன்னா இந்த மாதிரி முடியெல்லாம் உடம்புல பட்டுச்சுன்னா வேறு லெவலில் அழுவாங்க. ட்ரெஸ் சூப்பராக இருக்குடா, இந்த கிரீன் அழகு. துணி எடுத்து ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் இல்ல புரியல, திரும்ப பண்ணு. ஏ வேணும் பண்ணலாம், இடத்துல எடுத்துடலாம். எங்கண்ணா சைடில் போ. நீங்கள் சதீஷ் வந்துட்டு இந்த வேலையை எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு வந்து மொட்டை அடிக்கும்போது என் மடியில் உட்கார வச்சுருக்கலாம்ல அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா, அவன் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் அழுகிறக்கு சான்சஸ் இருக்குது, அழுதானா ரொம்ப நேரம் அழுவான், சதீஷால் மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து குழந்தைங்க அழுதுச்சுன்னா தாங்கவே முடியாது. அதனால் நான் வந்து எங்கள் பெரிய அண்ணனை மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அண்ணன் உட்கார சொல்லியிருந்தேன். இப்போ வந்துட்டு எதுக்கு என்ன, இப்போ வந்து ஈஸியாக காது குத்திடலாங்கள, டப்புக்குன்னு குத்திடுவாங்களே ரெண்டு அமுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆரியன் வந்து வேறு லெவல் வந்து பண்ணுனா. ஆனால் ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க, 5 வயசுன்றதுனால காது முத்திடுச்சு போல இருக்குது. 5 வயசுக்கே இந்த மாதிரி இருக்குது, இன்னும் 2 வருஷம் கழித்து குத்திருந்தோன்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. இவ்வளோக்கு நாங்கள் வந்து மெடிக்கலில் அந்த மருந்தெல்லாம் வாங்கி போட்டிருந்தோம் மறுத்து போகிற மாதிரி. ஆனாலும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவர் குத்துறக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆரியனும் ரொம்ப அழுது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, கஷ்டமாக போச்சு. அண்ணியும் அண்ணன் தான் பிடிச்சிட்ருக்காங்க. எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, காது குத்திட்டு பழந்தைங்க வச்சு எல்லா சாமிக்கும் வந்து பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு தான், நாங்கள் ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 2 சட்னி, சக்தி ஹோட்டல். உங்களுக்கு தெரியும் நான் எப்போவுமே சக்தி ஹோட்டலில் தான் வெஜ்ஜுனாவே ஆர்டர் பண்ணுவோம். இட்லி, ஊத்தாப்பம், பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சட்னி சாம்பார், 2 சட்னி சாம்பார் எல்லாமே வந்துடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அந்தியூரில் இருக்குதுங்க, அந்தியூர் அந்த சிக்னல் கிட்டே இருக்குது. எக்ஸாக்டாக லொக்கேஷன் தெரில, பட் நீங்கள் சக்தி ஹோட்டல்னு போட்டிங்கனாவே வரும் அந்தியூரில். நாங்கள் ரெகுலராக வந்து இங்கே தாங்க வாங்குவோம், வெஜ் அப்படின்னாவே இங்கே தான் வாங்குவோம். ஸோ நாங்களெல்லாம் சாப்பிட்டது போகவே கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் வந்து அங்கே இருக்க உங்களுக்கு கோயிலில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த நாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர், பை பை. Jack, I'm gonna...